Hi friends, welcome to my channel Just Mom Vlog Tamil. Hi friends, ellarum eppadi irukinga? Hope you are all safe. So iniki normal regular vlog daanga paakaporum. சமையல் வேலைக்கு முன்னாடி பெருக்கி தொடச்சி மா படிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்டு மதியானத்துக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இது நான் ஆந்திராவில் கற்றுக்கிட்டது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டைப்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு, பட் இது வந்து ஒரு ஈஸி மெத்தடுன்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காவும், இது சின்ன பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காவும் காம்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாலு கட் பண்ணிக்கோங்க. நாலு பக்கமாக உள்ள பூச்சி எதுவும் இல்லை, அதனால் இப்படி கட் பண்ணி நான் வச்சுக்கிறேன் தனியாக. தண்ணியில் இல்லைன்னா கருத்துரும். இந்த குழம்பு ரெண்டு நாள் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்னும் சூடு பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வெறும் அப்பளம் இருந்தால் கூட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு சட்டு சோறு சாப்பிட்லாம். இந்த ஸ்டஃப்டு கத்திரிக்காய் குழம்பு வந்து எண்ணெய் கத்திரிக்காய், நிறைய வெரைட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டைப்பில் பண்ணலாம். இது வந்து நான் ஆந்திராவில் கற்றுக்கிட்டது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். கொப்பரை தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, அது டெசிகேட்டட் கோகோனட் சொல்லுவாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் விற்கும். அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எடுத்து முடித்தோடனே இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்க்கு பதிலாக இந்த மாதிரி கிளிப்ஸ் போட்டிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும், ஏர் டைட்டாக இருக்கும், உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ இதோடு சேர்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், 2 டீஸ்பூன் தனியா பொடி, தேவைக்கேற்றன சால்ட்டு. இதெல்லாம் போட்டு இப்போ எண்ணெயை வச்சு நம்ம இதை நல்லா மசிச்சு கலந்து விட்டுக்க போகிறோம், பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்க போகிறோம். தண்ணி போட்டால் ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்சிரும். ஸோ எண்ணெயை வச்சு நான் எப்போவுமே எந்த பேஸ்ட் மேரினேஷன் எதுனாலுமே நான் எண்ணெய் வச்சு தான் பிசைச்சு விடுவேன். ஸோ அந்த மாதிரி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒவ்வொரு கத்திரிக்காய்க்குள்ளேயும் நம்ம இதை ஸ்டஃப் பண்ண போகிறோம். எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதே வந்து வறுத்து கூட செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் வறுத்து பண்ணுவாங்க, வேர்க்கடலை அதெல்லாம், அது ஒரு டைப். அது ஒரு நாள் நான் செஞ்சு காட்டுறேன். இது வந்து ஜஸ்ட் சிம்பிளாக உடனே நம்ம பண்ணி சாப்பிடணும் அப்படின்னும் போது இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாக சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 3 லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நான். எண்ணெய் நல்லா சூடானதோ நம்ம இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் அதில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் ஒரு 2 லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த தோலெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், ஒரு 2 லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா கருகிடும். இப்போ இந்த மாதிரி வறுத்த கத்திரிக்காயை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கத்திரிக்காய் எடுத்ததுமே என்ன சூடாக இருக்கும், அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு விட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 10 லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெல் ஐக்கான் தட்டி விடுங்க, அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வெங்காயம் இப்போ நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளி பழத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேங்க. ரொம்ப தக்காளி சேர்த்துறாதீங்க, ரொம்ப புளிச்சு போயிடும் குழம்பு. தக்காளி வெங்காயம் நல்லா ஒரு சேர வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும், தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விடலாம். பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரை மசாலாஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட போகிறேன். ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஸ்டஃப் பண்ணும்போது தனியாக போட்டிருக்கேன், அது வந்து இந்த கத்திரிக்காய் தேவை. இது குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. பச்சை மசாலா வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிளகா தனியா தூள் வாசனை இல்லைங்க. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒட்டாமல் இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம இங்கே நான் ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சுருக்கேன், இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஒரு குழம்பு நல்லா கொதிச்சாதாங்க அதோட ரியல் டேஸ்ட் இறங்கும். நம்ம அவசர அவசரமாக சமைச்சோன்னா அந்த டேஸ்ட் நிஜமாவே நல்லா வராது. ஸோ சமைக்கும்போது மட்டும் கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து செஞ்சோன்னா நிஜமாவே அந்த ரெசிபி நல்லா வரும். இப்போ பாருங்க நல்ல குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கத்திரிக்காய் அதில் இருக்கிற ஸ்டஃபிங் மசாலா, அந்த குழம்புல இருக்கிற மசாலா எல்லாம் ஒரு சேர வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்தாச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு, நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடான சாதத்தில் ஏதாவது ஒரு பொரியல் இல்லை அப்பளம் வச்சு நான் இன்றைக்கி கோவக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம ரெசிபி பிடிச்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.